ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வீற்றிருக்கும் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஆ. சகிலாராணியின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்போது பார்க்க போவது சுபகிருத வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் கும்பராசிக்கு உண்டான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். வாங்க கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சுபகிருத வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்கு இரண்டில் குரு பகவானும், மூன்றாம் பாவத்தில் ராகுவும், ஒன்பதாம் பாவத்தில் கேதுவும், பனிரெண்டாம் பாவத்தில் சனியும் சஞ்சரிப்பதால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் ஏற்படும் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். கும்பராசிக்கு 2/11 அதிபதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்திலேயே ஆட்சியாக இருப்பதால் இவர்களுக்கு இதுவரை கண்டிருந்த கனவுகள் இவர்களுக்கு நிறைவேறுவதற்கான காலகட்டமாக இது இருக்கும். மேலும் ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு இதுவரை கல்யாண திருமண யோகம் தள்ளி போயிருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேலும் கும்பராசி நேயர்கள் அரசாங்க அலுவலர்களோ அல்லது பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். அதே சமயம் தொழில் சம்பந்தப்பட்டவர்களும் ஏதாவது மறைமுக திரைமறைவு விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதில் மாட்டிக்கொள்வதற்கான அபாயம் உண்டு. உதாரணத்திற்கு கடைகளில் வரி, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் கட்டாமல் ஏமாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்கு அரசாங்கத்தால் இவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. அதை இவர்கள் தகுந்த முறையில் நடவடிக்கை எடுத்து சரி செய்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு சில கும்பராசி நேயர்கள் நீர்நிலை போன்ற இடங்களில் செல்லும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். அருவி, நீர்வீழ்ச்சி அல்லது நீர் கிணறு குளம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல்லும்போது சற்று கவனமாக இருப்பது நல்லது. மேலும் கும்பராசிக்கு 4/9 கூடையவர் சுக்கர பகவான் என்பதால் இவர்களுக்கு பெண்களாலோ அல்லது சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரதத்துவத்தாலோ இவர்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதை இவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு அதை பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளவும். நாம் இப்போது கூறுவது எல்லாமே கும்பராசிக்கு உண்டான பொது பலன்கள்தான். மேலும் இதுவரைக்கும் இவர்களுக்கு வராமல் இருந்த கடனோ அல்லது பணமோ இப்போது இவர்கள் கைக்கு வந்து சேரும். அதே சமயம் வந்த பணத்தை அதிகப்படியான செலவுகளில் விரயம் பண்ணாமல் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் தனஸ்தானாதிபதி நேராக 8ஆம் பாவத்தை பார்ப்பதால் பண விரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. மேலும் ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் வலி அல்லது மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஏனென்றால் 2 குரு பகவான் 6/8 பார்வையை பாவத்தை பார்வையிடுவதால் சில எதிர்பாராத வீண் செலவுகள் செய்வதற்கான ஒரு காலகட்டம் இது. மேலும் கும்பராசி நேயர்கள் தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம். ஏனென்றால் கும்பராசி அதிபதியான சனி பகவான் 12ஆம் பாவத்தில் இருப்பதால் வெளியூர் சென்று பொருள் ஈட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் கும்பராசி நேயர்களுக்கு வேலையிலோ அல்லது தொழிலோ சிறு சிறு தொய்வுகள், சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதை சமாளித்து வெளிவர வேண்டும். அதே சமயம் கும்பராசி நேயர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பணவரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதை இவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவது இவர்களுடைய கையில் உள்ளது. மேலும் கும்பராசி நேயர்கள் கவனிக்க வேண்டியவை அல்லது தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது சோம்பேறித்தனத்தையும் இவர்களுக்கு வரவேண்டிய பணவரவை வந்து வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது, இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் கும்பராசி நேயர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்து தீர்வு காண்பது மிகவும் நல்லது. நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.